அடுத்தது வந்து இதுல இருந்து நமக்கு வந்து இந்த ஆஃப் ரியாக்ஷனை பத்தி தெரியும். அரை மின்கல வினை, இது எனக்கு இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா எழுத தெரியும். அரை மின்கல வினை என்னன்னு தெரியும், அதே மாதிரி மொத்த மின்கல வினை என்னன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அரை மின்கல வினையில ரெண்டு டைப் இருக்கு, இடதுபுற அரை மின்கல வினைன்னு சொல்லுவாங்க, வலதுபுற அரை மின்கல வினை. இப்போ நான் சொல்ற பாயிண்ட்லாம் உங்க மைண்ட்ல தெளிவா இருந்தால் தான் நம்ம அடுத்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றதெல்லாம் புரியும். இந்த அரை மின்கல வினை இடதுபுறத்துல என்ன நடக்குது, வலதுபுறத்துல என்ன நடக்குது, மொத்த மின்கல வினை. எப்பயுமே மின்கலனை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த மின்கல வினைன்றது யாரா இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. அப்படின்னா என்ன இங்கிலீஷ்ல அர்த்தம்? ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே. ஸோ இப்போ நான் எழுதியிருக்க ரெண்டாவது பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியரா? இப்போ இந்த செல்ல காட்டி இதுல லெஃப்ட்ல என்ன நடக்குது, ரைட்ல என்ன நடக்குது, இதுல எலக்ட்ரான் மூமெண்ட் எப்படி இருக்கு, கரண்ட் மூமெண்ட் எப்படி இருக்கு, எங்க டெபாசிட் ஆகுது, எங்க ராடு வெயிட் டிக்ரீஸ் ஆகுது, எங்க ராடு டிசால்வ் ஆகுது, அப்புறம் சால்ட் பிரிட்ஜ்லேருந்து அயான் எப்படி பாஸ் ஆகுது, எல்லா ப்ரொசீஜரும் கால்வானிக் செயல்பாடு. இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? கால்வானிக் மின்கலத்தின் செயல்பாடு. இப்போ நான் சொல்ற ஐடியாலாம் உங்க மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். கால்வானிக் மின்கலன் செயல்பாடு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கால்வானிக் செல்னு சொல்லுவாங்க. நான் எழுதுற எழுத்து எல்லாருக்கும் புரியுதா? இந்த ஆஓ வினைன்னு போட்டிருக்கேன், ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினைன்னு அர்த்தம், அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அர்த்தம். எழுத்துலாம் எல்லாருக்கும் தெரியுதா நான் எழுதுறதெல்லாம்? எஸ் சார். ஓகே. ஸோ இந்த இந்த பாயிண்ட் கிளியரா இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்வானிக் செல் மின்கலத்துல வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ, எலக்ட்ரான் எந்த பக்கம் டு எந்த பக்கம் போவோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது கரண்ட் ஃப்ளோ. ஓகேங்களா? இதை பத்தி நமக்கு தெரியணும். சொல்லுங்க பார்க்கலாம். எலக்ட்ரான் வந்து இப்ப இந்த கால்வானிக் மின்கலத்தை வச்சு எலக்ட்ரான் எங்க மூவ் ஆகும்? லெஃப்ட் டு ரைட் சார். நமக்கு இது ஈஸியா இருக்கு. இந்த லெஃப்ட் டு ரைட்ட வேற எந்தெந்த விதமா சொல்லலாம்? லெஃப்ட்ல யார் இருப்பா? ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு போகும் கேத்தோடு. உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து இதுல ஏதாவது ஒன்னாவது இருக்கலாம். நான் இந்த மாதிரி சால்ட் பிரிட்ஜ் மாதிரி போட்டு எழுதுறேன், இதெல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட் நடத்தும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் எலக்ட்ரோட் டு ரைட் ஹேண்ட் எலக்ட்ரோட் ஏற்கனவே லெஃப்ட் டு ரைட் போட்டோம். இந்த மாதிரி ஜிங்க்கு ராடு, ஜிங்க் ராட் டு காப்பர் ராட் இப்படி போடலாம், இல்லை ஜிங்க் எலக்ட்ரோட் டு காப்பர் எலக்ட்ரோட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் கொடுப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க, இது என்ன ப்ரொசீஜர், எலக்ட்ரான் ஃப்ளோ ஒரு மின்கலத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கரண்ட் ஃப்ளோ. கரண்ட் அப்படின்னா மின்சாரம் பாய்தல், எலக்ட்ரான் பாய்தல், ஃப்ளோ அப்படின்னா பாய்தல்னு அர்த்தம். ஓகேங்களா? எந்த பக்கம்ந்து எந்த பக்கம் எலக்ட்ரான் போகுது, எந்த பக்கம்ந்து எந்த பக்கம் கரண்ட் போகுது, எலக்ட்ரான் ஃப்ளோக்கு ஆப்போசிட்டு கரண்ட் ஃப்ளோ, ரைட் டு லெஃப்ட்டுன்னு இங்கே இருக்கிற டேட்டாலாம் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனோ கேத்தோட் டு ஆனோடு, காப்பர் ராட் டு ஜிங்க் ராடு இப்படி தான் பாயும். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். இது புரியுது எல்லாருக்கும்? எலக்ட்ரான் ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோ பற்றி நமக்கு தெரியுதா? ஓகே. நம்ம இது வரைக்கும் என்னென்ன கற்றுருக்கோம் அப்பப்போ ரீகால் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்போ நம்ம செல்லு ப்ரொடியூஸ் பண்ணுற பொட்டன்ஷியல்னு ஒன்று இருக்குது, அது ஈ அப்படின்னு சொல்லுவோம், மின்னழுத்தம். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்லலாம், மின்கல மின்னழுத்தம்னு சொல்லுவாங்க. மின்கல மின்னழுத்தம், மின்கல மின்னழுத்தம். ஓகேங்களா? இது வந்து ரெண்டு விதமாக இருக்குது, இன்டர்னல், இன்டர்னல் அப்படின்னா செல்லுக்குள்ளேயே ப்ரொடியூஸ் ஆகிறது இன்டர்னல் செல் பொட்டன்ஷியல், அப்போ வந்து இ இன்டர்னல்னு சொல்லலாம். அப்படின்னா மீனிங் வந்து என்னென்னா செல்லில் இருக்கிற கெமிக்கல் எனர்ஜி எல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? வேதி ஆற்றலெல்லாம் எலக்ட்ரானிக் ஆற்றலாக மாறுது. எப்போ சப்போஸ் இ இன்டர்னல், அதாவது இதுக்கு என்ன மீனிங், இஐஎன்டின்னு போறோம்னா இன்டர்னல் செல், அதாவது இன்டர்னல் செல் பொட்டன்சியல். இது என்னன்னு உங்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல்ன்றத வச்சு நம்ம சொன்னால் உங்களுக்கு புரியும். எக்ஸ்டர்னல் செல் பொட்டன்ஷியல்னு ஒன்று இருக்குது, அது வந்து இஎக்ஸ்டின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் புரியாதப்ப இங்கே ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். நான் இப்படி ஒரு பீக்கர் வச்சுட்டேன், இப்படி ஒரு பீக்கர் வச்சுட்டேன், இங்கே ஒரு ராடு வச்சுட்டேன், இங்கே ஒரு ராடு வச்சுட்டேன், இது ஜிங்க் ராடு, இதில் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குது, இதில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குது, இதில் காப்பர் ராட் இருக்குது, இடையில் வந்து
வோல்ட் மீட்டர் வச்சிட்டேன், இது வோல்ட் அம்மீட்டர்னுவாங்க. ஸோ இங்கே வந்து சால்ட் பிரிட்ஜ் வச்சிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல எலக்ட்ரான் பாஸ் ஆச்சு இல்லையா, இங்கே தான் நான் பொட்டன்ஷியலுக்காக கண்டுபிடிப்பேன். இப்போ இந்த கால்வானிக் செல்லுக்கு வந்து இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற பொட்டன்ஷியல் வந்து இன்டர்னல் பொட்டன்ஷியல்னு சொல்லுவேன், 1.1 வோல்ட். கரெக்டா இப்போ புரியுதுங்களா? இந்த இடத்துல நம்ம லைட் எரியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எவ்வளோ இந்த கெமிக்கல் வந்து இந்த எலக்ட்ரான் இந்த ஒயர் வழியாக போகுது, இதில் வந்து டெபாசிட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த இடத்துல இந்த இந்த மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரானை தான் நம்ம கரண்ட்டுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கரண்ட் பார்க்குள்ள இப்போ செல்லுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பொட்டன்ஷியல் மின்கல மின்னழுத்தம் அப்படின்னா செல் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இது புரியுதுங்களா? எக்ஸ்டர்னல் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் பேட்டரி இருக்கு இல்லைங்களா, செல்ஃபோன் இருக்குது, நான் இதை வந்து சார்ஜ் பிளக் பாயிண்டில் போட்டேன். பிளக் பாயிண்டில் போட்டால் என்ன மீனிங் அப்படின்னா, செல்லில் வந்து கெப்பாசிட்டி 1.1 தான், பட் உங்கள் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுன்னு ஓகேங்களா. மீனிங் வந்து என்னென்னா, இந்த சார்ஜ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 வோல்ட் இருக்குது. அப்போ அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் என்னாகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி, இந்த கெமிக்கலில் என்ன பண்ணும், கெமிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ மீனிங் வந்து என்னென்னா, இதில் வந்து 2 ஐடியா சொல்லலாம். இதையும் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, எப்பெல்லாம் வந்து செல் ப்ரொடியூஸ் பண்ணுற பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கோ, ஈ எக்ஸ்டர்னலை விட, எக்ஸ்டர்னல்னா நம்ம வெளியிலேருந்து சப்ளை பண்ணுற பொட்டன்ஷியல், நம்ம வெளியிலேருந்து கரண்ட் கொடுக்குறோம். இதுக்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க, இந்த சார்ஜ் பண்ணுற பேட்டரி இருக்கு இல்லையா, நீங்கள் செல்ஃபோன்லாம் பிளக் பாயிண்டில் பண்ணுறீங்க இல்லையா, சப்போஸ் இன்டர்னல் பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லை ஆக்ட் ஆகும், எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லை ஆக்ட் ஆகும். கரெக்டா இல்லை, எலக்ட்ரோ கெமிக்கல் செல் ஆக்ட் ஆகும். இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கலாம், ஈ எக்ஸ்டர்னல் அதிகமாக இருக்கலாம், ஈ இன்டர்னல் கம்மியாக இருக்கலாம். இதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஃபோன் ரீசார்ஜ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோனை ரீசார்ஜ் பண்ணக்குள்ளே இந்த ப்ராசஸ் தான் இருக்குது. என்ன ப்ராசஸ் நடக்குது, நீங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை உள்ளே சப்ளை பண்ணுறீங்க, ஃபோன் வந்து 100% காட்டுது. அப்போ மீனிங் வந்து என்ன, அந்த ஃபோனில் லித்தியம் பேட்டரின்னு ஒன்று இருக்கும், அந்த பேட்டரி வந்து என்ன பண்ணுது, லித்தியம் எனர்ஜி அந்த கெமிக்கல்லாம் வந்து அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்குது. அப்போ நம்ம இப்போ தான் பார்த்தோம், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணால் எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லு, இதை ரிவர்ஸ் பண்ணோம்னா இதுக்கு என்ன பேர், எலக்ட்ரோலைட்டிக் செல். அவ்வளோதான், ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான், எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்றது எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லுக்கு ஆப்போசிட்டு. அப்போ கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியை மாற்றுவாங்க. சப்போஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக வந்துட்டாங்க, அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா, நோ ரியாக்ஷன் ஓகேங்களா. ஸோ ஈ எக்ஸ்டர்னலும் இ இன்டர்னலும் இருந்துச்சு, ரெண்டுமே சேம். இப்போ 1.1 வோல்ட் கால்வானிக் ப்ரொடியூஸ் பண்ணுது, நான் வெளியேந்து சப்ளை பண்ணுறது 1.1 வோல்ட்டு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நோ ரியாக்ஷன் ஓகேங்களா. அப்போனா ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு அர்த்தம், ஈக்குலிபிரியம் இருக்குது, நோ ரியாக்ஷன் அர்த்தம், எந்த பக்கமும் போகல, செல்லும் ப்ரொடியூஸ் பண்ணது ஒன்றும் பண்ணது, ஜீரோ தான் காட்டினே இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ, கரண்ட் ஃப்ளோ, எப்போ எலக்ட்ரோ கெமிக்கல் செல் பிஹேவ் ஆகும், எப்போ எலக்ட்ரோலிட்டிக் செல் பிஹேவ் ஆகும், இந்த 4 பாயிண்ட் கிளியரா? 4வது பாயிண்ட் எல்லாத்துக்கும் புரியுதா? மின்கல மின்னழுத்தம், இன்டர்னல் பொட்டன்ஷியல்ன்றது செல்லு ப்ரொடியூஸ் பண்ணுறது, எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல்ன்றதுக்கு இந்த ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ நீங்கள் ஒரு பிளக் பாயிண்டில் பிளக் பண்ணுவீங்க, நீங்கள் ஃபோனில் உள்ள ஒரு பேட்டரிக்கு இது பாருங்கள், அந்த பேட்டரியினுடைய பொட்டன்ஷியல் வந்து மேக்ஸிமம் வந்து 2 வோல்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்டர்னல்ன்றது நீங்கள் அந்த சார்ஜ் ஒயர் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சார்ஜ் ஒயரில் போய் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை விட இது அதிகமாகறதுனால தான் இதில் போய் கெமிக்கல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது ஓகேவா. இந்த இன்டர்னல் பேட்டரிக்கு வந்து அந்த தன்மை இருக்கணும், சார்ஜபிள் பேட்டரி, ரீசார்ஜபிள் பேட்டரின்னுவாங்க. இப்போ நீங்கள் எவ்ரிடே செல்லு, வால் கிளாக்கில் போடுற செல்லாம் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடணும், யூஸ் அண்ட் த்ரோ செல்லு. பட் நீங்கள் இப்போ செல்ஃபோன் பேட்டரியில் போகிறது வந்து சார்ஜபிள் ரீசார்ஜபிள் ரெண்டு இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுறது சார்ஜபிள், அந்த ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கிற டெக்னிக் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்தால் எந்த செல் பிஹேவ் ஆகும் அப்படின்றது ஒரு கொஸ்டின், இது கிளியரா? ஓகே, அடுத்தது மின் வேதியியல் மின் வரிசை, மின் வேதியியல் மின் வரிசை, இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். வெரி குட், எல்லா நேமும் தெரிஞ்சா நல்லது ஓகேங்களா, எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ், எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ். இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
இந்த செல் வந்து என்ன, வாட் இஸ் த மீனிங், இதனுடைய மின் வேதியியல் வரிசைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னு நமக்கு என்னன்னு தெரியும், ப்ராசஸ் ரிடக்ஷனாக இருக்கிறப்ப ரிலீஸ் ஆகிற பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இது என்ன சொல்லுவீங்க தமிழ்ல, ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க மின்னழுத்தம், கரெக்டா சொல்லலாமா? ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க மின்னழுத்தத்தினுடைய இறங்கு வரிசை தான் மின் வேதியியல் வரிசைன்னு சொல்லுவீங்க. இறங்கு வரிசை, இறங்கு வரிசைன்னா டிக்ரீசிங் ஆர்டர். ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க மின்னழுத்தத்தின் இறங்கு வரிசை தான் நீங்க என்னன்னு சொல்றீங்க, மின் வேதியியல் வரிசை. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதுல போட்டோம், எஃப் ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது, F2 கன்வெர்ட்டட் இன்டு 2F-னுவாங்க. இதே போல் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லித்தியம் ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி லித்தியம் மைனஸாக மாறுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? புரியுதா? இதுதான் நீங்கள் அந்த செல்லில் பார்த்துருப்பீங்க. இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், ஓகேங்களா? சப்போஸ் இதுக்கு எனக்கு வேல்யூ தெரியல, புக் இருந்தால் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இதுக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்கும், என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இந்த ப்ளஸ்லேருந்து நீங்கள் ஒரு வேல்யூ இருக்குது, சப்போஸ் நான் அதுக்கு வேல்யூ தெரியல, நானாக வச்சுக்கிறேன் ஒரு 2.9 வச்சுக்கிறேன் வச்சுக்கேன், இங்கே வந்து -3.5 இருக்குது. இந்த 2.9லேருந்து இது ஒய் ஆக்சிஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, சென்டரில் 0 இருக்கும். இந்த வேல்யூ என்ன ஆகிட்டு வருது, +2. அவ்வளோதான், இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நான் புக்கில் வேல்யூ போடல, நானாக ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இதெல்லாமே வோல்ட்டில் இருக்குது. 2 ஃப்ளூரின் ஒரு 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி 2F- மாறுது. லித்தியம் வந்து 1 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி லித்தியம் மைனஸாக மாறுது. மீனிங் வந்து என்னென்னா, இந்த ப்ராசஸ் வந்து ரிடக்ஷன், கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான்றது ரிடக்ஷன் ப்ராசஸ்ஸு. அதனால் இதில் வர பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இப்போ இந்த பொட்டன்ஷியல் இருக்குல்லையே, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ அப்போ மின் வேதியியல் மின் வரிசை அப்படின்னா என்னென்னா, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க மின்னழுத்தம். நம்ம எல்லா 118 எலமெண்ட்டுக்கும் அவங்க கண்டுபிடிக்கல, சில எலமெண்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க மின்னழுத்தத்தின் இறங்கு வரிசையில் நம்ம சில தனிமங்களை வரிசைப்படுத்திக்கிறோம், அதுதான் மின் வேதியியல் வரிசை. ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, யார் ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ ஆக்குறாங்களோ அவங்க என்ன நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும் சார். ஓகேவா, ஆக்சிஜன் ஒடுக்கம் நடக்கும். ஸோ ஆக்சிஜன் ஒடுக்கம், யார் வந்து நெகட்டிவ் வேல்யூ, யார் வந்து லோயர் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்காங்க, லோயர் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிறாங்க. அதாவது இது ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ்லி ஹை வேல்யூ அப்படின்னா இது பாசிட்டிவ்ல லோ வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ லோயர் பாசிட்டிவ் வேல்யூ என்ன நடக்கும், ஆக்சிஜன் ஏற்றம். இது கிளியரா? ஸோ இதை வச்சு இப்போ இது ரிடக்ஷன் எங்கே நடக்கும், ஆக்சிடேஷன் எங்கே நடக்கும், எந்த எலக்ட்ரோடு கொடுத்தாலும் செல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இதே போதும். ஸோ இதை வச்சு உனக்கு அந்த வேர்டை காயின் பண்ண தெரியும், கரெக்டா? ஸோ இப்போ நாங்கள் ரிடக்ஷன் அப்படின்னா எதை சொல்லுவேன், இப்போ ரிடக்ஷனாக உனக்கு ஆக்சிஜன் ஒடுக்கம்னு தெரியுது, ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம்னு தெரியுது. நான் ஷார்ட்டாக எழுதுறேன். இப்போ நான் ஒரு ஒரு க்ளூ சொல்லியிருக்கேன், ஆறுனா ரெடியூசிங் பவர் வந்து லோவாக இருக்கும், கரெக்டா? அதுக்கு ஆப்போசிட் வந்து ஆக்சிடேசிங் பவர் ஹையாக இருக்கும், ஓகேங்களா? ஆக்சிடேசிங் பவர் ஹை அப்படின்னா அது யாராக இருப்பாங்க, ஸ்ட்ராங், ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ராங், ஸ்ட்ராங் ஆக்சிடேசிங் ஏஜென்ட்டாக இருப்பாங்க, புரியுதா? அப்போ ரிடக்ஷன் நடக்கிறவங்கள தான் ஸ்ட்ராங் ஆக்சிடேசிங் ஏஜென்ட்னு சொல்லணும், ஓகேவா? ஆக்சிடேஷன் பாருங்கள் எதில் ஸ்டார்ட் ஆகுதோ, ஓன்னா ஓல் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சிடேசிங் பவர் வந்து லோ, ரெடியூசிங் பவர் வந்து ஹை. இதை வந்து என்ன சொல்லுவீங்க, ஸ்ட்ராங் எந்த பவர் ஹையாக இருக்கோ அதுதான் ஏஜென்ட்டு, ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம், ஓகேவா? மீனிங் வந்து என்னென்னா, ரெடியூசிங் பவர் அப்படின்னு என்னன்னா, இந்த ரிடக்ஷன் ஆகிற ஸ்பீசிஸ் மற்ற ஸ்பீசிஸ் என்ன பண்ணுது. இது எனக்கு கொஞ்சம் இங்கே புரியல சார்ன்றவங்க இந்த இடத்த பார்த்தா தான் புரியும். இந்த மின்கலக்க, இந்த கால்வானிக் மின்கலத்தினுடைய மொத்த மின்கலவினை எடுத்துக்கோங்க, லெஃப்ட் சைடில் இவங்க தான் இருப்பாங்க, காப்பர் 2+ அக்வாஸில் இருப்பாங்க, ஜிங்க் 2+ மாறிக்குவாங்க, அக்வாஸ் இது வந்து காப்பர் சாலிடாக மாறிக்குவாங்க. இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இதில் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுங்கள் சார், இந்த ரியாக்டன்ட் தான் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த ஜிங்க்கு நம்ம ஒரு சில இது வார்த்தை சொல்லலாம், இந்த காப்பர் 2+ ஒரு சில வார்த்தை சொல்லலாம். ஜிங்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, காப்பர் 2+ காப்பராக மாற்றுது, கரெக்டா? ஜிங்க் வந்து காப்பர் 2+ காப்பராக மாற்றுது. இந்த காப்பர் 2+ காப்பராக மாறுறது வந்து ரிடக்ஷனா, அதனால தான் ஜிங்க்கு வந்து, ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த ஜிங்க் வந்து, இந்த ஜிங்க் 2+ மாறுறது ஆக்சிடேஷன், ஓகேவா? இது ரிடக்ஷன். பட் ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகிறதுனால தான்
காப்பர் 2+ ரிடக்ஷன் ஆகுது. அதனால என்ன சொல்றாங்க பாருங்க, ஜிங்க் பத்தி என்னென்ன பேசலாம் அப்படின்னா, ஆக்சிடேஷன் ஆச்சு அப்படின்னா இங்க பாருங்க, ஆக்சிடேஷன் ஆச்சு அப்படின்னா ஆக்சிடைசிங் பவர், ஆக்சிடைசிங் பவர் அப்படின்னா இவங்க ஆக்சிடேஷன் போனதுனால இந்த காப்பர் 2+ ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, நல்லா புரியுதா பாருங்க. ஜிங்க் வந்து ஆல்ரெடி ஆக்சிடைஸ் ஆயிருச்சு, அதனால காப்பர் ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. இந்த ஜிங்க் வந்து காப்பர் 2+ என்ன பண்ணுது, ஆக்சிடைஸ் பண்ண முடியாது, அதனால தான் லோ. ஜிங்க் வந்து காப்பர் 2+ காப்பரா மாத்துது, அப்ப ரெடியூசிங் பவர் ஹையா இருக்கு. புரியுதா, அப்ப ஜிங்க் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். கால்வானிக் செல்ல ஜிங்க் மெட்டல் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். கரெக்டா? எஸ் சார். ரைட். இப்ப அதே மாதிரி இந்த காப்பர் 2+ வந்து ஜிங்க்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இது ரிடக்ஷன் ஆகிறதுனால இதனுடைய ரெடியூசிங் பவர் லோ. கரெக்டா, காப்பர் 2+ இந்த ரியாக்ஷன்ல பாருங்க ரிடக்ஷன் ஆகுது. ரிடக்ஷன் ஆகிறதுனால இனிமேட்டு இது போய் ஜிங்க் ரிடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இதனுடைய ரெடியூசிங் பவர் லோ, இது ரெடியூஸ் ஆகிறதுனால தான் இது ஆக்சிடைஸ் ஆகுது. அப்ப ஆக்சிடைசிங் பவர் ஐ காப்பர் 2+க்கு. அதனால நீங்க காப்பர் 2+ வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். கரெக்டா? எஸ் சார். நல்லா பாத்துக்கோங்க, ஜிங்க் மெட்டல்ல சொல்றேன், ஜிங்க் ராட சொல்றேன், காப்பர் 2+ சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஜிங்க் 2+ சொல்ல மாட்டேன், காப்பரையும் சொல்ல மாட்டேன். ஸோ ரியாக்டன்ட்டுக்கு எப்ப வந்து வலிமை மிகு ஆக்சிஜனேற்ற கரணி, வலிமை மிகு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க கரணி அப்படின்றது தமிழ்ல. ஓகேங்களா, என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, வலிமை மிகு அப்படின்னா ஸ்ட்ராங்னு அர்த்தம், ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க கரணி, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க கரணி. இந்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்க கரணிக்கு பதில் ஆக்சிஜனேற்ற கரணின்னு போட்டா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கரெக்டா, ஆக்சிடைசிங் பவர் அப்படின்னா இதுதான் மீனிங். ஸோ இதெல்லாம் மீனிங் தெரிஞ்சுக்கணும், நீங்க அப்ளையே பண்ண தேவையில்ல. இதை வச்சு மின் வேதியியல் வரிசை, மின் வேதியியல் வரிசையை வச்சு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, ரெடியூசிங் பவர், இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர், ஆக்சிடைசிங் பவர், இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர், ஆர் ஃபைண்ட் தி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், அப்படி இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ட் தி செல். அப்போ நமக்கு அந்த இருக்கிற பாயிண்ட்டை வச்சு ஒய் ஆக்சிஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா, இது வரைக்கும் கிளியரா? ஓகே. ஸோ 5 பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்த 6வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், நர்ன்ஸ்ட் சமன்பாடு அப்படின்னு பார்த்தோம். நர்ன்ஸ்ட் சமன்பாடுன்னு என்ன? நர்ன்ஸ்ட் சமன்பாடுன்னு என்ன? இல்லை மறந்துட்டீங்களா? கான்சன்ட்ரேஷன் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சார். இந்த வேர்டெல்லாம் நம்ம ஒழுங்காக சொல்லணும், நம்ம தெரியலனா கூட தப்பு இல்லை. இங்கிலீஷில் சொன்னாலும் தப்பு இல்லை, தமிழில் சொன்னாலும் இந்த பொட்டன்ஷியல் வேற, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேற. கரெக்டுங்களா? நான் பாருங்க, இன்னும் நோட்டில் கீட்டில் எழுதினிருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொட்டன்ஷியல் சொல்லி நினைப்பேன், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்றது வேற மீனிங், ரெண்டு பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சு அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் ஏதாவது இருக்கு, இப்ப நீங்க மேல பார்த்த கால்வானிக் செல் ரியாக்ஷன் இருக்கு, நமக்கு இந்த ஐடியா இருக்கணும். இது நமக்கு மைண்ட்ல இருந்தா மட்டும்தான் நான் இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க புரிஞ்சுன்னு இருந்தா சம்மெல்லாம் படிக்கக்குள்ள புரியும். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப அந்த வலியுறுத்தி சொல்றேன். நம்ம ஒரு கேள்வி கேட்ட உடனே நம்ம இதில் சொல்கிறோமோ இல்லையோ ஜஸ்ட் நமக்கு இது தெரியணும், இந்த மாதிரி மெத்தடில் இதை சொல்ல தெரியணும். ஸோ ஜிங்க்கு காப்பர் 2+ இருக்கு, ஸோ காப்பராக மாறிடுச்சு, ஜிங்க் 2+ஆக மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த சாலிடாக இருக்கிற சப்ஸ்டன்ஸுக்கெல்லாம் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் படி இதுக்கு வந்து ஈக்குவல் டு 1 அர்த்தம். ஓகேவா, நீங்கள் ஜிங்க் சாலிடாக எடுத்தீங்க, எந்தெந்த மெட்டீரியலாம் சாலிடாக இருக்கிறீங்களோ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் யூனிட் வந்து 1 அர்த்தம். இப்போ காப்பர் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் சாலிட் எடுத்திருக்கேன், 1. சப்போஸ் இந்த சொல்யூஷன் பீக்கர்ல எடுத்துலீங்களா, இதுக்கு நான் ஒரு மோலாரிட்டியோ நார்மலிட்டியோ கொடுக்கலாம், 0.01 மோலாரிட்டி. சப்போஸ் இந்த சொல்யூஷனுக்கு வந்து நான் 0.02 மோலாரிட்டின்னு சொல்லிட்டேன்.
இப்ப இந்த வேல்யூ மெயின்டைன் பண்றதுனால எனக்கு ஒரு பொட்டன்சியல் வரும், இ வேல்யூ வரும். சப்போஸ் நான் 2.3 வோல்ட்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த கான்சன்ட்ரேஷன் நான் இன்க்ரீஸ் பண்றேன். 0.01ன்றதை நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த 0.01ல இருந்து ஒரு 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்றேன், 0.03 மாத்திட்டேன். இதுவுமே அதே மாதிரி 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்றேன், 0.06 மாத்திட்டேன். இப்ப இந்த பொட்டன்சியல் என்ன ஆகலாம், மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு 3.5 சம்திங் வரலாம், இல்ல மாறாம இருக்கலாம், 2.3 இருக்கலாம், இல்ல டிக்ரீஸ் ஆகலாம், ஒரு 1.0 வரலாம். ஸோ இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, இந்த வேல்யூ நோ சேஞ்ச். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கு, ஓகேவா? சப்போஸ் நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்றேன், பட் பொட்டன்சியல் மாறல, அப்படின்னா என்ன மீனிங், இந்த கான்சன்ட்ரேஷனுக்கும் பொட்டன்சியலுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் நான் இப்போ வந்து கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இந்த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றதுனால பொட்டன்சியல் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படின்னா மீனிங் வந்து என்ன, கான்சன்ட்ரேஷனுக்கும் பொட்டன்சியலுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு, டிக்ரீஸ் ஆனாலும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது ஒரு ஜென்ரல் ஐடியா. இப்ப எப்பயுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல இந்த கால்வானிக் செல்ல பொறுத்த வரைக்கும் ரியாக்ட்ன்றது என்னமா தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆ ரைட், ஓகே. இப்ப இந்த செல் இருக்கு இல்லைங்களா, இந்த காப்பர் 2+ னுடைய செறிவு வந்து 0.01 நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஜிங்க் 2+ னுடைய செறிவு வந்து 0.02 னு வச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த பீக்கர்லாம் எடுத்து நம்ம செட் பண்ணோம் இல்லையா, அப்போ அந்த பீக்கரில் எடுத்த சொல்யூஷன் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் மாதிரி நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி நான் எடுக்கக்குள்ள எனக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் ரிலீஸ் ஆகுது நானாக சொல்கிறேன், E=2.3 வோல்ட்டுன்னு சொல்கிறேன். எப்போ இந்த காப்பர் 2+ வந்து 0.01 வச்சுருக்கணும், ஜிங்க் 2+ வந்து 0.02 எடுக்கணும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், இதே செல்ல இந்த கான்சன்ட்ரேஷன் செறிவை வந்து மாற்றுறேன், 0.01 வந்து 0.03 எழுத என்ன மீனிங்னா 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்றேன். இது மல்டிப்ளை 3 பண்ணா 3 வரும். அப்ப மீனிங் வந்து நான் லேப்ல பண்ற மாதிரி சொல்றேன், இது வந்து 0.02 இருக்கு, இதையும் 3 மடங்கு பண்றேன். நம்ம விருப்பம் தான், நான் இதை 3 மடங்கு பண்றதுனால இதை பண்றேன், இதை நீ வந்து 2 மடங்கா பண்ணாலும் சேஞ்ச் பண்ணாம கூட இருக்கலாம், தப்பு இல்லை. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், 0.03 வச்சிருக்கிறேன், 0.06 வச்சிருக்கிறேன். இப்ப என்னுடைய பொட்டன்சியல் என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒன்னு சேஞ்ச் ஆகாம இருக்கலாம், இல்ல சேஞ்ச் ஆகலாம், நானா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், 3.5 வருது, இல்ல அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். இப்ப கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்றதுனால இந்த பொட்டன்சியல் வேல்யூ வந்து ஒன்னு இன்க்ரீஸ் ஆகலாம், இல்ல மாறாம இருக்கலாம், இல்ல டிக்ரீஸ் ஆகலாம், அதிகரிக்கலாம், சமமா இருக்கலாம், இல்ல குறையலாம். 3 ஆப்ஷன் தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், மாறாம இருந்துச்சு அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்றதுக்கும் இந்த பொட்டன்சியலுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு அர்த்தம், தொடர்பு இல்லை. சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா கான்சன்ட்ரேஷனுக்கும் மின்கல மின்னழுத்தத்திற்கும் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். இது புரியுதுங்களா? இப்ப இதுக்கு அடுத்தது என்ன பண்றேன் அப்படின்னா, இது ஸ்பெசிஃபிக்கா இந்த க்வெஸ்சன்ல நீட்டா அடிக்கடி கேட்டிருக்காங்க, ரியாக்டன்ட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணனா பொட்டன்சியல் என்ன ஆகும், இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். இந்த நான்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னன்னா, வினைப்படு பொருள் வினை விளை பொருள்களின் செறிவுக்கும் மின்கல மின்னழுத்தத்திற்கும் இடையான தொடர்பு தான் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, நான்ஸ் சமன்பாடு, கரெக்டா? வினைப்படு பொருளின் செறிவுக்கும் வினை விளை பொருளின் செறிவுக்கும் மற்றும் மின்கல அழுத்தத்திற்கும் இடையான தொடர்பு தான் நான்ஸ் ஈக்குவேஷன். ஏன்னா இந்த P/R உங்களுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இல்ல அப்படின்னா சமநிலை மாறிலிக்கும் மின்கல மின்னழுத்தத்திற்கும் இடையான தொடர்பையும் நான்ஸ் சமன்பாடுன்னு சொல்லலாம். இப்ப நான் கேட்கிற கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க, இது உங்களுக்கு சொன்னீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் புரியுதுன்னு அர்த்தம். நான் இப்போ வந்து ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றேன், கால்வானிக் செல் ஆகட்டும் எந்த செல் ஆகட்டும், பொட்டன்சியல் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன், ஏன்னா இது வந்து இன்வர்ஸா இருக்கு, இந்த இ எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த இ எடுத்துக்கிட்டேன், இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா -1/R இருக்கு, ஓகேங்களா? மைனஸுக்கு அதனால இந்த இது மேலே வந்தால் ப்ளஸ்ன்னு மாறிக்கும். ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இ டைரக்ட்லி ரிலேட்டட் வித் ஆறு, நீங்கள் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆறும் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டா? இப்போ இதே வந்து ப்ராடக்ட்னுடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணனா பொட்டன்ஷியல் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் இதுதான் ரியாக்டன்ட்டு, இதுதான் ப்ராடக்ட்டு. நம்ம ஏற்கனவே ஈக்குலிபிரியத்தெல்லாம் படிச்சிருக்கிறோம். இந்த சைடு கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இது பேக்வர்ட் ரியாக்ஷன் ரன் பண்ணும், லீச்சார்ட்லியர் பிரின்சிபல்னு ஒன்று இருக்கு, கரெக்டுங்களா? அதில் என்ன சொல்லுவாங்க, ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா ப்ராடக்ட் எல்லாம் சேர்ந்து ரியாக்டன் பக்கம் போகும். அப்போ மீனிங் வந்து என்ன,
பொட்டன்ஷியலை குறைக்கும். நீங்கள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டண்ட்டை குறைச்சிங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் குறையும். சப்போஸ் நீங்கள் ஃபார்வேர்டு இதை நீங்கள் ரியாக்டன்ட்னுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் ஓகேங்களா. அதனால தான் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது அப்ளிகபிள் ஆகுதா இங்கே? ஸோ இப்போ எனக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, இது வேர்டாக கேட்பாங்க. இப்போ சப்போஸ் 0.01 இருந்தது இல்லையா, 0.03 ரியாக்டண்ட்டை மாத்துறேன், அப்போ ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனால் எந்த செல்ல இருந்தாலும் என்னதாகும், பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டா நான் சொல்றது புரியுதா? இப்போ நான் முன்ன டிஸ்கஸ் பண்ணேன், ஒரு ரியாக்டன்ட்னுடைய கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் 0.01 இருக்கு, அதை வந்து 0.03 நான் மாத்திட்டேன். இப்போ இதில் இருக்கிற பொட்டன்ஷியல் 2.3 வோல்ட்டு, இந்த பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ ஆப்ஷனில் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, 2.3 அதை கொடுத்துட்டாங்க, 1.2 கொடுத்துட்டாங்க, ஒரு மூணு வேல்யூ வந்து என்ன பண்ணிக்கிறாங்க எல்லாமே வந்து இந்த ரேஞ்சிலே கொடுக்குறாங்க, 1.0, டி வந்து 3.2 கொடுத்துருக்காங்க. இப்போ இது எது ஆன்சரு, 0.01 2.3 வோல்ட்டு, வினைப்படு பொருளினுடைய செறிவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ வினைப்படு பொருளினுடைய செறிவை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ இந்த நாலு பொட்டன்ஷியல் எது ஆன்சராக இருக்கும்? 3.2 சார். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணும், 2.3 வோல்ட் கொடுத்துட்டாங்க, எக்ஸாக்டாக 2.3 இருக்காது, ஏன்னா ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகணும், ரெண்டு வேல்யூ வந்து இருக்கிற பொட்டன்ஷியலோட கம்மியாக கொடுத்துருக்காங்க, அப்போ ஒரு வேல்யூ தான் இருக்கிறது அதிகம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் செட் பண்ணால் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இதே ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் சொன்னால் டிக்ரீஸ் ஆகிற பொட்டன்ஷியல் எதுன்னு பார்த்து போடணும். கரெக்டாக இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? ஸோ இதெல்லாம் கிளியராக இருக்கணும். ஓரளவுக்கு நான் வந்து இன்றைக்கி நம்ம என்ன இது வரைக்கும் பார்த்தோம், சனின்னு நீங்கள் கொஞ்சம் அப்போலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஒரு மின்கலத்தை எப்படி குறிக்கணும், அரை மின்கல வினைன்னு என்ன, மொத்த மின்கல வினைன்னு என்ன, கால்வானிக் மின்கல செயல்பாடு என்ன, எலக்ட்ரான் ஃப்ளோ, கரண்ட் ஃப்ளோ, மின்கல மின்னழுத்தம், எப்போ எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லாக ஆக்ட் ஆகும், எப்போ எலக்ட்ரோலிட்டிக் செல்லாக ஆக்ட் ஆகும், மின்னார் பகுப்பு, மின் வேதியியல் செல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படின்னு பார்த்துக்கோ. எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸில் எப்படி என்ன மாதிரி குவெஸ்டின் கேட்பாங்க நம்ம பார்த்தோம், நர்ன்ஸ் சமன்பாடு என்னன்னு பார்த்துட்டோம். கரெக்டாக இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட் எல்லாருக்குமே கிளியரா? அதாவது இப்ப நீங்க பொட்டன்ஷியல் வந்து 298 கெல்வின், 1 அட்மாஸ்பரிக் பிரஷர், இந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் ஃப்ரீ எனர்ஜி இப்படி கண்டுபிடிக்கலாம். ஏதோ ஒரு டெம்பரேச்சர், ஏதோ ஒரு ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதே தான் நாட் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து என்னென்னா ஃப்ரீ எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு. கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா? இதுக்கும் இப்போ இன்னைக்கு இது பார்க்கலாம், இது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதே மாதிரி டெல்ஜி நாட்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி எல்என் கேஇக்யூ இப்படின்னு எழுதலாம். இது எப்போ மட்டும் அலவுட் அப்படின்னா 298 கெல்வின், 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அப்போ இருக்குக்குள்ள சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இதுக்கு ஈக்குவல். ஸோ எல்என் வரதுனால இந்த ஈக்குவேஷனை இப்படியும் மாற்றி எழுதலாம், டெல்ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 ஆர்டி லாகு கேஇக்யூ. அதாவது இந்த ஈக்குவேஷன் வழியாகவும் நீங்கள் சமநிலை மாறிலேயே கண்டுபிடிக்கலாம். நான்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, இஸ் ஈக்குவல் டு இ நாட்டு மைனஸ் 0.0591 டிவைட் பை என் லாகு, இங்கேயும் கேஇக்யூன்னு எழுதலாம். என்ன மீனிங் பாருங்கள், இந்த யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா டேட்டா என்னென்ன கொடுக்கணும் பாருங்கள், இந்த யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கு இ கொடுக்கணும், இ நாட் கொடுக்கணும், இ கொடுக்கணும், இ நாட்டு ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் கொடுக்கணும், ப்ராசஸில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, இந்த மூணு வேல்யூவும் கொடுத்தா தான் எனக்கு கேஇக்யூ என்னன்னு கேட்க முடியும். கரெக்டாக இதே கேஇக்யூ வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டு அதை கொடுத்துட்டாங்க, டெல்ஜி நாட் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணுவாங்க, அடுத்தது கேஸ் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்டு, இந்த டெல்ஜி நாட்டை கொடுத்துட்டா கேஇக்யூலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக டெல்ஜி நாட்டு ஆறு வேல்யூ உனக்கு தெரியும், டி வேல்யூ அந்த
ரியாக்ஷன் எந்த டெம்பரேச்சர்ல மென்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நீங்க கே ஈக்விலிபிரியம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ சமநிலை மாறிலி வந்து கொடுத்துக்கிற டேட்டாவை வச்சு ரெண்டு விதமா நம்ம ஈக்விலிபிரியம் கண்டுபிடிக்கலாம். நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சும் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேட்கலாம், இந்த ஃபார்முலா வச்சும் கேட்கலாம். டெல்ஜி நாட் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு, இதுல டெல்ஜியே கொடுக்க மாட்டாங்க, அப்ப கே ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணு. கரெக்டா? சமநிலை மாறிலியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இல்லை இதை கூட கேட்கலாம், சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டு கே இக்யூ வேல்யூ கொடுத்துருவாங்க, நீங்கள் அப்படியே ஃபார்முலா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டா? இந்த மெத்தடு புரியுதா? இப்போ இது ரெண்டுத்துக்கான ப்ராப்ளத்தை இன்னைக்கு பார்ப்போம். ஃபார்முலா முதல்ல புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, புரியல. இப்போ இங்கே பாருங்க, இந்த செவன்த் ஃபார்முலா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு பேரே வந்து கிப்ஸ் கட்டில ஆற்றல், ஃப்ரீ எனர்ஜி அப்படின்வாங்க. ஜீனா கிப்ஸு ஃப்ரீ எனர்ஜின்னு பேர், கிப்ஸு ஃப்ரீ எனர்ஜி. நீங்கள் எனர்ஜி எனர்ஜின்னு சொல்கிறீங்க இல்லையா, நம்ம இப்போ சாப்பிட்றோம், நம்ம பேசுகிறோம், ஒரு நேரம் இல்லை ரெண்டு நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் எனர்ஜின்னு சொல்லுவீங்க. அது மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கிட்ட இருக்கிற எனர்ஜிக்கு பேரெல்லாம் வந்து கெமிக்கல் எனர்ஜி, அப்படி இல்லைன்னா கிப்ஸு ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த கிப்ஸு ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் இன் கிப்ஸ் சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி டெல் சிம்பிள் யூஸ் பண்ணால் மாறுதலுக்கு உட்பட்ட எனர்ஜின்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்தால் நம்ம இப்படி சொல்லணும், சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு. இதுக்கும் இன்றது மின்னழுத்தம். ஓகேங்களா? மின்கல மின்னழுத்தம். ஏற்கனவே சயின்டிஸ்டிங் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கும் மின்கல மின்னழுத்தத்துக்கும் இடையான தொடர்புன்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்குது, டெல்ஜி மைனஸ் என்எஃப்இ. அதே போல டெல்ஜிக்கும் கேஇக்யூ அப்படின்னா சமநிலை மாறிலின்னு அர்த்தம். ஓகேங்களா? சமநிலை மாறிலி, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவீங்க இங்கிலீஷில். ஓகேவா? சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜிக்கும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு சொன்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பு. ஓகேவா? அப்போ சமநிலை மாறிலி நர்ன்ஸ்ட் சமன்பாடை யூஸ் பண்ணியும் கேட்கலாம், அப்போனா டேட்டா இஇநாட் என் கொடுக்கணும். சமநிலை மாறிலி சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டு கிப்ஸு கட்டில ஆற்றல் திட வெப்ப அழுத்த நிலையில் கொடுத்துட்டு இப்படியும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபார்முலா இருக்கு, சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜிக்கும் மின்னழுத்தத்துக்கும் இடையான தொடர்புக்கு இந்த ஃபார்முலா, சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜிக்கும் சமநிலை மாறிலிக்கும் இடையான தொடர்புக்கு இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஜஸ்ட் அப்படியே நம்ம மெமரி பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? டெல்ஜி நாட் மைனஸ் 2.303 ஆர்டி லாக் கேக்யூ. ஸோ அப்போ இந்த மாதிரி ரெண்டு விதமாக நம்ம சமநிலை மாதிரிலேயே கண்டுபிடிக்கலாம். அந்த டேட்டா நம்ம சொல்கிறேன் இல்லையா, நேற்று நான் ஒரு நாலஞ்சு ப்ரொசீஜர் சொன்னேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கிவன் டேட்டா என்னன்னு பார்க்கணும். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ரெண்டாவது க்வெஸ்சன் போயிடணும். கரெக்டா? நான் சொல்கிறது கரெக்டா? கிவன் டேட்டாவை எடுத்ததும் இந்த கொஷின் நம்மளால பண்ண முடியாது, நம்ம அடுத்த கொஷின் போயிடலாம் அப்படின்னு அடுத்த கொஷின் போயிடணும். என்ன ஸ்டெப் அடுத்தது என்ன சொன்னேன், மைண்டில் நல்லா புரிஞ்சுக்கோ, ஃபைண்ட் தி கரெக்ட் ஃபார்முலா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ இது மாதிரி நீ ஃபாலோ பண்ணினா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் படித்தாலும் நீ ஆன்சர் பண்ணலாம், எல்லாமே பட்டினா சூப்பர் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிவன் டேட்டா என்னன்னு உனக்கு புரியணும், அது புரிஞ்சால் மட்டும்தான் அவுட் டு சால்வ் ப்ராப்ளம் இன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவுட் டு சால்வ், எப்படி வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, அவுட் டு சால்வ். கிவன் டேட்டா என்னன்னு கொஸ்டின்லேருந்து எடுக்கணும். அடுத்தது ஃபைண்ட் கரெக்ட் ஃபார்முலா, ஃபைண்ட் த கரெக்ட் ஃபார்முலா. அது என்ன சார் மீனிங் கரெக்ட் ஃபார்முலா? இப்போ அவங்க நீ உனக்கு கொஞ்சம் நாலஞ்சு ஃபார்முலா தான் இருக்கும், இதுதான் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஈக்குலிபிரியம் கேட்டாங்கன்னா இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா உனக்கு எழுத தெரியணும். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்க, லாகு கே இக்யூ இ மைனஸ் இ நாட், இந்த இது இப்படி வந்துடும். ஸோ இது இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இது மாறிக்கும் n பை 0.0591. கரெக்டா? இப்போ இந்த கே கியூ இப்படி எழுதலாமா, இதே ஃபார்முலா இப்படி எழுதலாமா? கரெக்டா? ஆ, இந்த மாதிரி நமக்கு தெரியும், மேக்ஸ் படிச்சிங்க இல்லை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு தான் ஃபைண்ட் தி கரெக்ட் ஃபார்முலா. அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்,
சிம்பிளிஃபிகேஷன் அவ்வளவுதான். இது நீங்க எப்பயுமே மறந்துடாதீங்க, சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. இந்த அஞ்சு ஸ்டெப்ல தான் நீங்க பிசிக்ஸ் ஆகட்டும் பிசிக்கல் இங்க வந்து நம்ம வந்து ஒரு சம்மை நம்ம ஆன்சர் பண்ண முடியும்னா இந்த ரெண்டு மூணு இதுலயே கண்டுபிடிச்சிடலாம். கிவன் டேட்டா என்னால புரிஞ்சிக்க முடியுது, கரெக்ட் ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணிட்டேன், சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், யூனிட் செக் பண்ணிட்டேன், ப்ரொசீஜர் கரெக்டா இருக்குன்னா நீங்க சிம்பிளிஃபை பண்ணா அதே கரெக்டா உங்க ஆன்சர் கூட்டின்னு போயிடும் ஓகேங்களா. இதுல நான் கரெக்டா டேட்டா புரியல, ஃபார்முலா எடுக்கல, சப்ஸ்டியூட் ஒழுங்கா பண்ணல, யூனிட் செக் பண்ணல, இதுல நாலுத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஆன்சருக்கு போக மாட்டீங்க, வேற எங்கேயாவது போயிருவீங்க கரெக்டா. முதல்ல இந்த மாதிரி தான் அனலைஸ். இப்போ நான் இன்னைக்கு பாருங்க மின் வேதியில என்னென்ன வரிசையா பார்த்தேன்னு சொல்லியிருக்கேன், இதை நீங்க பார்த்துட்டு நான் உங்களுக்கு இதே பிசிக்கல் சிச்சுவேஷன் சால்வ் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா வரும். புரியுதுங்களா இது வரைக்கும்? ஸோ நம்ம இத்தனை விஷயம் பார்த்துருக்கோம், இப்ப லாஸ்டா ஒரு ப்ராப்ளத்தை பார்த்துடலாம் ஓகேங்களா. இது வரைக்கும் யாராவது நான் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது எங்கேயாவது புரியல? கடைசியா நான் சொன்ன பாருங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும்ட்டு, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு எப்படி படிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீட் ஆர் ஐஐடி ஜேஇ படிக்கிறீங்க இல்லை ஃபிசிக்ஸ்க்கும் நீட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த அஞ்சு ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், நான் 10 கான்செப்ட் படித்தேன் சார், 20 கான்செப்ட் படித்தேன் சார், இப்போ மொத்தமாக 10 லெசன் இருக்குது, 10 லெசனையும் நான் வந்து 2 டைம் படித்தேன், 3 டைம் படித்தேன், பட் ஒரு கான்செப்டில் கூட என்னால் வந்து கரெக்டான ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா எல்லாமே வேஸ்ட்டு. ஒரே ஒரு கான்செப்ட் எடுத்து நீ ஒழுங்காக படிச்சு அந்த ஒரு கொஸ்டினுக்கு போய் ஆன்சர் பண்ணால் கூட பெஸ்ட் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம கான்செப்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இந்த ரெண்டு விஷயத்துலேயும் நமக்கு சப்ஜெக்ட் தெரியுதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். டேட்டா என்னால் படித்தா கொஸ்டின் புரிஞ்சு கரெக்ட் ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ண, இங்கே ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணலனாவே ரிமைனிங் எல்லாமே தப்பாக போயிடும். இதுதான் ஐடியா. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கிளியரா? ஓகே ஃபைனலாக இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டெல் ஜி ஓகேங்களா நாட் இது எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்தது இ நாட் இது நமக்கு நார்மலாக பார்த்தது தான், கண்ணு அவுட் டு ஃபைண்ட் கண்டுபிடித்தல் ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறேன், இது ரெண்டுத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இப்போ என்ன க்வெஸ்சன் பாருங்க, ஒரு செல் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க க்வெஸ்சன் ஓகேங்களா. ஜிங்க் சாலிட் பிளஸ் AG2O. AG2O என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சில்வர் சார், சில்வர் ஆக்சைடு. ஃபர்ஸ்ட் சில்வர்ன்றீங்க, அதுக்கு அடுத்து சில்வர் ஆக்சைடுன்றீங்க. ஓகே வெரி குட். இப்போ இந்த ரியாக்ஷன் நான் எழுதுறேன், இதில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு மட்டும் சொல்லுங்க. இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதை நான் எழுதுறேன், உங்களால் ஏதாவது புரிஞ்சிக்க முடியுதா? இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஏதோ படிச்சுன்னு இருக்கிறோம், ஓரளவுக்கு ஏதோ தெரியுது சார். இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அடுத்தது கீழே வந்து இ நாட் ஜிங்க் பார் ஜிங்க் 2+ நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் இப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓ இதெல்லாம் அதுக்கு தான் சார் அப்பயே இத்தனை டைம் சொன்னாரா அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். -0.76 volt கொடுத்துக்கிற கொஸ்டின் அப்படியே எழுதிடுறேன், அப்புறம் இந்த கொஸ்டின்ல உனக்கு என்னென்ன புரிஞ்சுது அப்படின்றத சொல்லு, அப்புறம் என்ன கேட்குறாங்கன்றது நீங்களே சொல்லுங்க. +0.34 volt ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதை கொடுத்துட்டாங்க கண்டுபிடி, டெல்ஜி நாட் இ நாட் கண்டுபிடின்னு கேட்குறாங்க. இது இங்கே கீழே எழுதிருக்கணும், நான் மேலே எழுதிட்டேன் ஓகேங்களா. இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க டெல்ஜி நாட் இ நாட்னு கொடுத்துருக்காங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கொஸ்டின்ல? இந்த ஈக்குவேஷன் பார்த்தா என்ன தோண்டுது, இது யாரு இந்த ஈக்குவேஷன் யாரு, இது வந்து மின்கலத்தை குறித்தலா, இல்லை மொத்த மின்கலவினையா, இல்லை அரை மின்கலவினையா, இல்லை இடதுபுற மின்கலவினையா, இல்லை வலதுபுற அரை மின்கலவினையா, என்ன சொல்றாங்க? டோட்டல் செல் ரியாக்ஷன் சார். வெரி குட். எல்லாருக்கும் கை எல்லாருக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? இதை வந்து டோட்டல் செல் ரியாக்ஷன், இந்த இந்த கொடுத்துக்கிற இது வந்து மொத்த மின்கலவினைன்றாங்க. இது எல்லாராலையும் என்னால் இது கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொல்கிறீங்களா? இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாலாம் வேணுமானா ஒன்றும் கிடையாது. இதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்பீசிஸ் லெஃப்டில் இருக்குது, என்னென்ன இங்கே பாருங்கள் ஜிங்க் இருக்குது கரெக்டாக. இந்த ஜிங்க் இங்கே என்னவாக மாறுது, ஜிங்க் 2+ மாறுது. அப்படின்னா என்ன மீனிங்கு, ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ மாறுது, அப்படின்னா இது ஆக்சிடேஷன் சொல்லுவீங்களா? ரைட்டு. இங்கே சில்வர் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது?
ஏஜ் இதெல்லாம் கொஞ்சம் தெரியணும். பேசிக் கெமிஸ்ட்ரி தெரியலனா மாட்டிக்கும். சில்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவுக்கு டூ மைனஸ், ஒரு சில்வருக்கு பிளஸ். ஸோ இதை நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா சில்வர் ஏஜி பிளஸ் ஒன்னு, ஓ டூ மைனஸ்னு இருக்கும். ஸோ சில்வர் ஒன்னு வந்து பிளஸ்ஸா இருக்கு, அதாவது ஒரு சில்வர்னு எடுத்துக்கிட்டே பிளஸ், இங்க ரெண்டு சில்வர் இருக்கு. ஓகேங்களா? இந்த பக்கம் பாருங்க, சில்வர்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஜீரோ சார். நம்ம ஏற்கனவே ரிடாக்ஸ் படிச்சிருக்கிறோமா, தனிமத்துக்கெல்லாம் ஜீரோ, அந்த ரிடாக்ஸ் அறிவும் இங்க வேணும். ஓகேங்களா? அப்ப லெஃப்ட் சைடுல ஏஜி பிளஸ் தான் இருந்து ரைட் சைடுல ஏஜியா மாறுது. அப்ப இது என்ன ப்ராசஸ்? ரிடக்ஷன். ஓகேவா? இது எதுக்கு சார் கொடுத்தாங்க அப்படின்னா, இதெல்லாம் இந்த மாதிரி நவீன செல்ல வாட்டர்லாம் ஆட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நமக்கு மேட்டர் கிடையாது, இந்த ஓஹெச் மைனஸ் பிரச்சனை கிடையாது, நமக்கு இந்த ரெண்டு ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சா போதும். அப்ப நமக்கு லெஃப்ட்ல யார் இருப்பா? ஆக்சிடேஷன் ஆகிறவங்க லெஃப்ட்ல இருக்கணும். ரைட்ல யார் இருப்பா? ரிடக்ஷன் ஆகிறவங்க இருக்கணும். கரெக்டா? நான் இப்போ வந்து மின்கலத்தை இப்படி குறிக்கிறேன், இதை ரைட் ஹேண்ட் மட்டும் சொல்லுங்க இல்ல தப்பான்னு சொல்லுங்க. இது கரெக்டா? இது வந்து இந்த மொத்த மின்கல வினைக்கான மின்கல மின்கலத்தை குறித்தல், இது மின்கலத்தை குறித்தல். இது கரெக்டா? செல் ரெப்ரசன்டேஷன், மின்கல குறித்தல். அந்த மொத்த மின்கல வினைக்கு லெஃப்ட் ரைட் இவங்க தான், இப்படிதான் செல் இருந்திருக்கும். இது கரெக்டா தப்பா? வெரி குட். புரியுதா எல்லாருக்கும் நான் எப்படி பண்றேன்னு? புரியுதா? ஏன்னா இது ஒரு குவெஸ்டினா கேட்கலாம். இப்ப சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த மொத்த மின்கல வினையினுடைய மின்கல குறியீடு என்னன்னு கேட்குவாங்க, மின்கல குறியீடுன்னு. ஓகேவா? அப்ப இது ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியுது, ரைட்? சரி, இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இ நாட் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? எங்கிட்ட செல் ரெப்ரசன்டேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த ரைட்ல யாரு இருக்கா? சில்வர் சார். சில்வர் பிளஸ் பார் சில்வர். அப்ப இதனுடைய ரிடக்ஷன் பொட்டன்சியல் டேட்டா கொடுத்துருக்காங்களா பாருங்க, சில்வர் பிளஸ் டூ சில்வர். இது ரிடக்ஷன் பொட்டன்சியல், இது என்ன பொட்டன்சியல்? ஆக்சிஜனேற்ற ஒடுக்க மின்னழுத்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை அப்படியே எடுத்துக்கணும், நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. இங்கே லெஃப்டில் வந்து ஆக்சிடேஷன் ஆகுது, பட் டேட்டாவை என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே மாற்றிக்கணும், பிளஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் மாற்றிக்கணும். இதுக்கு வந்து ரிடக்ஷன் பொட்டன்சியல்னு பேர், இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்சியல்னு பேர். ஆக்சிஜன் ஏற்ற மின்னழுத்தம், ஆக்சிஜன் ஒடுக்க மின்னழுத்தம். ஏன் சார் அதை மாத்தினீங்க? என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, நீ இஎம்எஃப் ஃபார்முலா உனக்கு தெரியணும். ஏன்னா நமக்கு இஎம்எஃப்ல எல்லா ஃபார்முலாவும் இருக்கு, பட் நம்ம இதை ஒன்னாவது ஒழுங்கா படிக்கணும். ரைட் மைனஸ் லெஃப்ட்னுக்குள்ள ஒன்லி யூஸ் ரிடக்ஷன் பொட்டன்சியல், கரெக்டா? ஸோ ரிடக்ஷன் பொட்டன்சியல் மட்டும் யூஸ் பண்ணோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரிடக்ஷன் பொட்டன்சியல் வேல்யூ பிளஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர், கரெக்டா? ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ இங்க பிளஸ்ல தான் இருக்கு வேல்யூ, கரெக்டா? ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ நீங்க இது இதுல எது ஐ வேல்யூ? மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் தான் ஐ வேல்யூ, கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? சார் ஒரு டவுட் சார். ம், சொல்லுங்க. ஹைலி பாசிட்டிவ் தானே சார் ரிடக்ஷன் ஆகும், இந்த இடத்துல சிங்க் தானே சார் ரிடக்ஷன் ஆகும், ரைட்? பட் நான் ரைட் ரைட் ரைட். இப்போ என்ன தப்பு பண்ணிட்ட கொடுக்காம இருந்தா ஓகே சார். இல்ல இல்ல இல்ல, குட் क्वेश्चन. நான் வாரே இருங்க. நீங்க சில சமயத்துல உங்களுக்கு நான் ஒரு ட்ரிக் மாதிரி சொல்லி கொடுத்தேன். இப்போ நீங்க சொன்னது அந்த ட்ரிக், எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் படி ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ வந்து ரிடக்ஷனா போனா ரைட் ஹேண்ட் சைடுல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செல் வந்து நடக்கும். இப்போ நான் இங்கே கொடுத்துக்கிற வேல்யூ வச்சு ஜிங்க் பார் ஜிங்க் டூ பிளஸ்னுடைய ஆக்சிடேஷன் பொட்டன்சியல் வந்து சைனை மாத்தினா எல்லாமே கரெக்டாக போயிடும். சப்போஸ் கொஸ்டினே இப்படி கொடுத்துட்டாங்க, மைனஸ்னு கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஒரு செல்லு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலையா, இந்த செல்லு வந்து என்னவா மாற்றாது? கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாற்றாது, கரெக்டா? இதானே எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லுடைய ஃபங்க்ஷனு. நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன், அது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. இப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வருது எனக்கு. என்ன ஆன்சர் வருது? மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் இருக்கு, கரெக்டா? ஸோ இதை நீங்க மைனஸ் பண்ணா டூ ஃபோர் ஜீரோ. அப்போ எனக்கு வந்து மைனஸ்ல ஒரு ஆன்சர் வருது, ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ வோல்ட்னு வருது. என்ன மீனிங் அப்படின்னா, என்னுடைய இ வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்தா செல் எப்படி இருக்கும்? நான் ஸ்பான்டேனியஸ். வெரி குட். ஓகேவா? இது மாதிரியும் கேக்குறாங்க. நான் கொடுத்துக்கிற டேட்டாவை வச்சு, இப்போ நான் சப்போஸ் இந்த வினையை நான் கொடுக்கலன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இந்த டேட்டாவை வச்சு நீ செல்லு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுனா ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை வச்சு நீ ரைட்டு ஜிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டுப்ப. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த டேட்டா
0.42 and சார் 0.76 எப்படி சார் பாசிட்டிவ் ஆகும் நீங்க? நமக்கு தெரியும் ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ தான் ரிடக்ஷன் பொட்டன்சியல் போகும். யாரு ரிடக்ஷன் யார் ஆக்சிடேஷன் அவங்க கொடுத்துக்கிற டேட்டாவுக்கு அந்த செல்லு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அது மாதிரி தான் நீங்க சொல்லணும். நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வச்சு போட்டு ரைட் லெஃப்ட் அப்படி போட்டக்கூடாது. சப்போஸ் அந்த ஈக்குவேஷனே கொடுக்கல அப்படின்னா நீங்க போடலாம். எது இப்ப நீங்க செல்லு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அப்படின்னா நம்ம எது ரைட் எது லெஃப்ட் நம்ம அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் வச்சு பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த செல்லு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்படின்னு பார்த்தா இ நாட் வேல்யூ நெகட்டிவ்ல தான் வரும், செல்லு வந்து நான் ஸ்பான்டேனியஸ். நான் சொல்றது புரியுதா சார்? 0.76 வந்து எப்படி சார் பிளஸ் ஆச்சு? பிளஸ் ஆச்சு. குட் கொஸ்டின். நர்சரிங் கிளாஸ் கவனிச்சிங்களா? கவனிச்சேன் சார். உங்க பேர் என்ன? சந்தான லட்சுமி சார். வெரி குட். இந்த ஜிங்க் ஜிங்க் இந்த மாதிரி எழுது ஜிங்க் பார் ஜிங்க் 2 பிளஸ் அதுக்கு என்ன மீனிங்? ஜிங்க் பார் ஜிங்க் 2 பிளஸ் என்ன மீனிங்? இந்த மாதிரி இ போட்டு சப்ஸ்கிரிப்ட்ல ஜிங்க் கன்வெர்ட் இன்டு ஜிங்க் 2 பிளஸ் போறாங்க. ஆக்சிடேஷன் மைனஸ் 0.76 கொடுத்துருக்காங்க. இப்ப இதே வந்து நான் இப்படி முன்னாடி ஜிங்க் 2 பிளஸ் பார் பின்னாடி ஜிங்க் போடுறேன், இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரிடக்ஷன் சார். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த வேல்யூ தான் என் கையில் இருக்கு, இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எனக்கு வேணும். நான் என்ன பண்ணலாம்? பிளஸ் 0.76 சார். சந்தான சொல்லுங்க. சந்தான லட்சுமி தான சொன்னீங்க பேரு சார்? மைனஸா இருக்கத பிளஸ் ஆக்கலாம் சார். அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சீங்களா ஏன் பிளஸ் வருதுன்னு? புரிஞ்சுதுங்க சார். தேங்க் யூ சார். வெரி குட். வெரி குட். ஓகேங்களா. சோ நான் இப்ப இங்க சொல்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தெரியல அந்த மாதிரி கேளுங்க. இப்ப புரியுதுங்களா ரிடக்ஷன் பொட்டன்சியல்? இப்ப இவங்க கொடுத்துக்கிறாங்க ஒரு வினை. இப்ப நீ வந்து இங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த டேட்டாவை மட்டும் எடுத்து நீ ஒரு செல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுல கேன்சர் போட்டுறாதீங்க. இந்த மாதிரியும் குவெஸ்டின் கேட்பாங்க. அவங்க கேட்டது இ நாட் கண்டுபிடி. இப்ப இந்த செல்லு வந்து என்ன மீனிங் அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நீ சப்ளை பண்ணினா கெமிக்கல் எனர்ஜி எடுத்துக்கும். இது வந்து எலக்ட்ரோலிட்டிக் செல்லு நடத்தும் கரெக்டா. இப்ப எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கல. இப்ப நீங்க வந்து இ நாட் வேல்யூ வந்து நெகட்டிவா வருது அப்படின்னா எலக்ட்ரோ கெமிக்கல் செல் மின் வேதியியல் மின்கலனை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு அர்த்தம். மின் வேதியியல் மின்கலன் எலக்ட்ரோ கெமிக்கல் செல்னு அர்த்தம். இந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னா நீ கொடுத்துக்கிற டேட்டாவை படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினா நெகட்டிவ் வேல்யூ வருது. அப்ப இந்த மின் வேதியியல் மின்கலன் வந்து தன்னிச்சையா நிகழாது அப்படின்னு அர்த்தம். தன்னிச்சையா நிகழாதுன்னு என்ன மீனிங்க? நீ அந்த செல்லுல இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வரும் வரும்னு பாத்தீங்கன்னா வராது. ஏன்னா செல்லுக்குள்ள இப்ப கெமிக்கல் எனர்ஜி நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஐடியா. ஸோ எனிவே நம்ம இ நாட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? அடுத்தது டெல்ஜி நாட் கேட்குறாங்க. ஏதாவது எனக்கு ஃபார்முலா வந்து டெல்ஜி நாட்டுக்கும் இ நாட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி ஃபார்முலா இருக்கான்னு பார்க்கணும். இருக்கா ஏதாவது ஃபார்முலா நமக்கு தெரியுமா?
ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல டெல்ஜி நாட்டுக்கும் இ நாட்டுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி நம்ம ஃபார்முலா ஏதாவது படிச்சிருக்குமா? அவ்வளவுதான், இந்த ஒரே ஃபார்முலா தான் நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ல என்எஃப் இ நாட். இப்ப இ நாட்டுக்கு எனக்கு ஒரு வேல்யூ வந்துச்சு, இ நாட்டுக்கு வந்து -0.42 வந்திருக்கு வோல்ட்னு இருக்கு, அதை அப்படியே எடுத்து இங்கே அப்ளை பண்ணுங்க. என்னன்றது வந்து இந்த இடத்துல எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த செல் டாட் செல் ரியாக்ஷன்ல இங்க ஜிங்க் வந்து ரெண்டு எலக்ட்ரான் லாஸ் பண்றதுனால ரெண்டு எலக்ட்ரான் தான் கெயின் பண்ணும், அதனால தான் 2Ag+. ஸோ மொத்தமா இன்வால்வ் ஆன எலக்ட்ரான் ரெண்டு, ஸோ ரெண்டு எலக்ட்ரான். எஃப் வந்து வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் 96,500 கூலும். ஸோ அந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கோங்க, 96,500 கூலும் யூனிட்டோட போட்டுக்கோங்க. இ நாட் வந்து என்ன, அதுவும் வேல்யூ மைனஸ் 0.42 வோல்ட் கரெக்டா போட்டன டேட்டா எல்லாம். இது வி புரியுதா நான் சொல்றது? ஓகே. எப்பயுமே எனர்ஜின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜூல்ல தான் வரும், இல்லைனா கிலோ, இதுதான் யூனிட். எனர்ஜிக்கு யூனிட் வந்து ஜூல் இருக்கணும், கிலோ ஜூல் இருக்கணும். இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டேன், டேட்டாவை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? அதுக்கடுத்தது என்ன பண்ணணும், மூணாவது கரெக்ட் ஃபார்முலா டேட்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், மூணு ப்ராசஸ் முடிச்சிட்டேன், நாலாவது ப்ராசஸ் என்ன பண்ணணும், இதை டைரெக்டா உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்க கூலும் இருக்கு, இங்க வோல்ட் இருக்கு, பட் எதுல இருக்கு எனர்ஜி எல்லாம்? ஜூல் அல்லது கிலோ ஜூல் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஜூல் வரணும். அப்ப கூலும்ன்றது வந்து ஜூல் பை வோல்ட்னு எழுதலாம், ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா, இதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். கூலும் அப்படின்றது எனர்ஜி பை சார்ஜ்ன்றது தான் கூலும், ஓகேங்களா? கூலும் அப்படின்னா கரண்ட், கரண்ட் வந்து எனர்ஜி பை சார்ஜ்னு சொல்லலாம். கூலும்னா கரண்ட் ஆர் எலக்ட்ரிசிட்டி, எனர்ஜி பை சார்ஜ் தான் நீங்க கூலும் சொல்றீங்க. எனர்ஜி எவ்வளவு பை சார்ஜ். ஸோ எனக்கு இந்த டெஃபினேஷன்லாம் புரியுதுன்னு தெரியல. கூலும் டிவைட் பை கூலும் அப்படின்னா ஜூல் பை வோல்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூனிட்டை மட்டும் தனியாக எடுத்து பாருங்க, கூலுமுக்கு பதில் ஜூல் பர் வோல்ட்டுன்னு எழுதணும். ஸோ இதுக்கு பதில் என்ன பண்ணுறேன், ஜூல் பர் வோல்ட்டு. ஸோ இங்கே ஒரு வோல்ட் இருக்கு, ஸோ வோல்ட் வோல்ட் அடிப்பட்டு எனக்கு ஜூலில் ஆன்சர் வருது. ஸோ இதுதான் யூனிட் செக்கிங் நடத்தும், கரெக்டாக? எனிவே நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த இடத்துக்கு ஆன்சர் வந்துடும், சில இடத்துல இந்த டேட்டா மாறும், அப்போ நீங்கள் மாட்டிடுவீங்க, ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிற டேட்டாலாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், -96,500 × -0.42. ஸோ நம்ம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும், 2 × ஸோ இங்கே மைனஸ் மைனஸ்னா ப்ளஸ் ஆயிரும், 2 × 96.5. இதே மாதிரி தான் நீங்களும் போடணும், 10, 12, 13, 1, 18, 19. ஸோ ரெண்டு சைபர் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது கூட வந்து 0.42, நான் 0.4 மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன், 0.4, ஓகேங்களா? ஸோ 7, 3 சைபர் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன். ஸோ 772 இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜூல், 77,200 ஜூல். சப்போஸ் எனக்கு கிலோ ஜூல் வேணும் அப்படின்னா இப்படியும் எழுதலாம், 77.2 × 10³ கிலோ ஜூல்னு எழுதலாம், ஓகேங்களா? 10³ன்றது கிலோன்னு போடலாம், இப்படியும் ஆன்சர் கொடுக்கலாம். ஆர் 77.2, இந்த 10³க்கு பதில் கிலோன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மால் கே, கிலோ ஜூல், ஓகேவா? இப்படியும் போடலாம். ஸோ உங்கள் ஆன்சர் வந்து இப்படி இருக்கும். நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம், டெல்ஜி நாட் வந்து ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ்னா நெகட்டிவாக இருந்தால் தான் ஸ்பான்டேனியஸ், ஓகேங்களா? இப்போ இங்கே டெல்ஜி நாட் எப்படி வந்திருக்குது, பாசிட்டிவ்ல வந்திருக்கு, அப்படின்னு என்ன அர்த்தம், இதுவும் நான் ஸ்பான்டேனியஸ். புரியுதா, புரியுதா நான் சொல்றது? அம்மா நீங்க நல்லா கவனிக்கணும், இ நாட்டு டெல்ஜி நாட் ரெண்டு சைன் இருக்கு, இ நாட்டுக்கும் டெல்ஜி நாட்டுக்கும் ஆப்போசிட். இது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்பெல்லாம் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேர் சைன் பார்க்கணும், இ ஆர் இ நாட் எதுவுமே சரி, இ வந்து பாசிட்டிவா இருந்தா ஸ்பான்டேனியஸ், அதே மாதிரி டெல்ஜி ஆர் டெல்ஜி நாட் வந்து நெகட்டிவாக இருந்தால் ஸ்பான்டேனியஸ். சப்போஸ் டெல்ஜி வந்து ஜீரோவாக இருந்தால் யூக்ளிபிரியம், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஸ்பான்டேனியஸ்னா இதுக்கு ஆப்போசிட்டு, நான் ஸ்பான்டேனியஸ் தன்னிச்சையாக நிகழாது, அப்படின்னா எப்படி இருக்கணும், இ வந்து நெகட்டிவாக இருக்கணும், டெல்ஜி வந்து பாசிட்டிவாக இருக்கணும், ஓகேங்களா? டெல்ஜி வந்து ஜீரோவாக இருந்தால் யூக்ளிபிரியம். ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, டெல்ஜி ஜீரோ, சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி ஜீரோனாவே ஈக்குலிபிரியம் அர்த்தம்,
மின்கல மின்னழுத்தம் வந்து பாசிட்டிவா இருந்தா செல்லு ஸ்பான்டேனியஸா நடக்கும். அதே மாதிரி எந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் இருந்தாலும் சரி, அது மின்கல வினையா இருக்கலாம், இல்ல நார்மல் இன்ஆர்கானிக் ஈக்குவேஷன், ஆர்கானிக் ஈக்குவேஷன், எதுவா இருந்தாலும் சரி, சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி அந்த ரியாக்ஷன்ல நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் தானா நடக்கும். சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்பான்டேனியஸ். புரியுதா? ஒன்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட், இ பாசிட்டிவா இருந்தா டெல்ஜி, நெகட்டிவ் வந்தால் ஸ்பான்டேனியஸ், இதுக்கு ஆப்போசிட் நான் ஸ்பான்டேனியஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு பாருங்க, இ நாட் ஏற்கனவே வந்துச்சு அந்த கொஸ்டின் நெகட்டிவ் கரெக்டா, ஏற்கனவே உனக்கு இ நாட்டும் நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கு, பிளஸ் பாரு இங்க இந்த மைனஸ் இருக்கிறதுனால தான் இந்த மைனஸ் கூட சேர்ந்து பாசிட்டிவா மாறுது. அப்ப இங்கேயும் நான் ஸ்பான்டேனியஸ். ஜஸ்ட் அவங்க டேட்டா வச்சு கண்டுபிடிக்க சொல்றாங்க, இது நான் ஸ்பான்டேனியஸ் செல்லு, பட் இ நாட்டு டெல்ஜி நாட்டு வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. புரியுதா? இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட், கூலும் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, ஜூலுக்கு எப்படி யூனிட் மாத்தினீங்க, இது மைண்ட்ல வச்சுக்கணும். இதே கொஸ்டின் கேட்கறதுக்கு, இதே மாதிரி மாடல் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கிளியரா இது புரிஞ்சுதா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல டெல்ஜி நாட் எப்படி ஃபைன் பண்றது, இ நாட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது வரைக்கும் மின் வேதியல் என்னென்ன படிச்சிருக்குன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கா? ஓகே, ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி இல்லை, ஏதாவது டவுட் இருந்தால் இன்னைக்கு கிளாஸில் கேளுங்க, இல்லை வேறு ஏதாவது சொல்கிறது இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ நான் நடத்துறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? நான் எப்படி பார்க்குறேன், நான் எப்படி பேசுகிறேன், நான் வந்து எப்படி ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுறேன், ஓகேங்களா? அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். அதில் எதுவும் நீ ஷார்ட்கட்டாக வேறு எந்த ஐடியாவும் பண்ணக்கூடாது, கரெக்டா? சார் ஆ சொல்லுங்க. அப்ளை பண்ணா 81060 வருது சார். எது? அது மட்டும் மல்டிப்ளை பண்ணா சார் 81060 வருது சார். ஓகே, 81060 வருது சார். 5 2 10 6 12 12 13 9 2 12 19 4 12 1 எட்டுனா 32 9 36 கரெக்ட். இங்கே தப்பு பண்ணிட்டேன், 36 37 3 கரெக்டாக தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நீ எங்கே மல்டிப்ளை பண்ணுற? ஜஸ்ட் அ மினிட், இது எல்லா வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்ற? 81060 சார். வந்துட்டேன் கால்குலேட்டர்லேயே போட்டு பார்த்துடலாம். 2 × 96,500 × 0.4. நீங்க ஒரு டைம் கால்குலேட்டர் செக் பண்ணுங்க, கால்குலேட்டர்ல வந்து 2 × 96,500 × 0.4 போட்டா 77,200 தான் வருது. ஸோ இங்க நான் போட்டுக்கிறது கரெக்ட், நீங்க எதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னு தெரியல. பாருங்க, 2 × 96,500 × 0.4 நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. நான் இப்ப கால்குலேட்டர்ல செக் பண்ணிட்டு தான் சொல்றேன், 77,200 இதுதான் வந்திருக்கு. ஸோ இங்க நான் மல்டிப்ளை பண்ணது கரெக்ட் தான் சார். நம்ம 0.4 மட்டும் எடுத்துக்கணுமா சார், 2 எடுத்துக்க கூடாதா சார்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே 0.4 தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், எடுத்தாலும் தப்பு கிடையாது. ஆன்சர் அவ்வளோவா வேரி ஆகாது, நீங்கள் ரொம்ப வேரி சொல்கிறீங்களே. 877 ஒரு 2 டிஜிட் வேரி ஆனால் இந்த 77 வேரி ஆகாது, அந்த பக்கம் பாயிண்ட்ல தான் வேரி ஆகும். நீங்கள் எதை தப்பு பண்ணியிருப்பீங்க நல்லா பாருங்க, அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் வராது. செகண்ட் டிஜிட் மாற்றினீங்கன்னா எப்பயுமே அவ்வளோ வித்தியாசம் வராது. அது என்னன்னு போட்டு பார்த்தலாம், அந்த வேல்யூ எவ்வளோ வருதுன்னு. 0.42 ரைட், 81 வருது, அது 81.2. ஆ, நான் 2 விட்டுட்டு பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 0.42 விட்டால் நமக்கு வந்து 4 டிஜிட் வேரி ஆகுது, கரெக்ட்? இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டால் தப்பு வராது. இவ்வளோ டிஜிட் மாறுறதுக்கு காரணம் இந்த 2 ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் நீங்கள் சொன்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளஸ் 81.06 வருது, கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் இங்கே வந்து பாயிண்ட், சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாக்ட், இப்போ நீங்கள் சப்போஸ் ஏன் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஐடியா, இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ பக்கம் பக்கம் இருக்குது, 77 இருக்குது, 81 இருக்குது. அப்போ டேட்டாவை அக்யூரேட்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இப்படி சம்மந்தமே இல்லாமல் 7700 அந்த மாதிரி கொடுத்தா ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுங்க, ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு மெத்தடு, உங்களுக்கு சொன்னாங்களா என்னன்னு தெரியல, நான் இது க்ளூவாக சொல்கிறேன். நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குது ஆன்சர் இந்த மாதிரி வரத்தாவில். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷனை பார்த்துக்கணும், லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் பண்ணால் போதும். சப்போஸ் ரொம்ப பக்கமாக இருக்குது, ஒரு 5 நம்பருக்குள்ளே கிழக்குது, 77 ஒரு 5 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு
82 வரும். அப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் எல்லா டேட்டாவும் அக்யூரேட்டாக பண்ணணும் ஓகேங்களா. மேக்ஸிமம் இந்த மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக பக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பண்ணதும் கரெக்டு தான். நான் 0.4 பண்ண இந்த வேல்யூ கரெக்டா. இதெல்லாம் நம்மளுடைய தனிப்பட்ட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் தான். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது இப்போ நான் உங்களுக்கு நடத்துறதெல்லாம் புரியுதா? ரெண்டாவது நம்ம என்னென்ன பாயிண்ட் சொல்கிறோமோ அதெல்லாம் உன் மைண்டில் இருக்கணும். இப்போ ஒரு ஒரு சின்ன ரெப்ரஸன்டேஷன், ஒரு ப்ளஸ் ஏன் மைனஸாக மாற்றுறாங்க, எல்லாமே கிளியராக இருக்கா? நான் சொல்கிற டேட்டா எல்லாம் உனக்கு நல்லா புரியுதா? ஒரு 4 பேருக்கு புரிஞ்சு இது கிடையாது. ஒரு 30 பேர் அட்டன் பண்ணுறீங்க, 35 பேர் அட்டன் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே தெரியணும். இதில் புரிஞ்சிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது கரெக்டா? எங்கேயாவது எனக்கு புரியல சார், நான் வந்து எப்பயுமே கெமிஸ்ட்ரி வராதுன்னு ஒரு மூலையில் உட்காந்துக்கிறேன் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யாரும் காப்பாற்ற முடியாது, அதெல்லாம் பார்த்துக்கோ. அதே மாதிரி இந்த வார டெஸ்ட் இருக்கும், கிளியராக போய் படிங்க. ஃபஸ்ட்டு வந்து க்வெஸ்சன் உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கிவன் டேட்டா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் ஃபார்முலா எடுக்க முடியுதா? ஆன்சர் தப்பாக கூட வரட்டும், நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுல தப்பு வரும், இல்லை மல்டிப்ளிகேஷனில் வரும், டெசிமலில் தப்பு வரும், மேட்ரே கிடையாது. பரவாயில்ல சார், என்னாலையும் க்வெஸ்சன் படிக்க முடியுது, டேட்டா எடுத்துட்டு கரெக்டாக ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அப்போ எங்கே வீக்காக்குறேன்னு பாரு. சப்போஸ் எனக்கு சப்ஸ்டியூஷன் வரைக்கும் வந்துட்டேன் சார், அந்த மல்டிப்ளிகேஷன் எனக்கு வரலன்னா தைரியமாக ஒரு 4 மல்டிப்ளிகேஷன் டெய்லி போட்டு பாரு. சும்மா நீயே ஒரு 10 நம்பர் எடுத்துக்கோ, ஒரு 4 சம் எடுத்துக்கோ, போட்டீங்கன்னா அந்த ஸ்கில் வந்துடும். நீட்ல இந்த அளவுக்குலாம் கூட கொடுக்க மாட்டான், ஆனால் அவனுக்கு க்வெஸ்சன் காட்டக்குள்ள உனக்கு தெரியும். எடுத்து டேட்டா போட்டீங்கன்னா அங்கே சும்மா சிம்பிளிஃபிகேஷன் 2 டேபிள் இல்லை 4 டேபிள் அந்த மாதிரி சிம்பிளான டேபிள் தான் வரும், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதா? வேற ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகேம்மா, தேங்க்யூ, பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.